ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 5 மணி ஆகுது. நாங்கள் வந்து பருவதமலை வந்து ஏற போகிறோம். அதெல்லாம் எத்தனை மணிக்கு ஏறி போகிறோம்னு தெரியல. எல்லா கிட்டையும் டார்ச் இருக்கு. லெட்ஸ் கோ. நான் நிறைய யூடியூப் சேனல் வீடியோ பார்த்தேன். இல்லை அல்றா, நிறைய யூடியூப் சேனல் வீடியோ பார்த்தேன். யாருமே இங்கே ரூம் இருக்குது தங்கத்துக்கு, ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குன்னு எதுவுமே சொல்லலை. ஆக்சுவலாக இங்கே மலை கிட்டே அந்த பார்க்கிங் கிட்டேயும் பார்த்தீங்கன்னாக்கா ரூம் ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது. இங்கே இறங்கிட்டு இங்கே நம்ம வந்து நடந்து போகணுமா? இது பாருங்க, இதான் ரூட். வெளிச்சமே இருக்கான்னு சொல்லி டார்ச் கொண்டு வந்தேன், ஆனால் வெளிச்சமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மேப்பில் ஒன்றும் தெரில, ஆனால் நாங்கள் இந்த ரூட்டில் போகலான்னு இருக்கோம். போகலான் இருக்கோமா? இல்லை, இந்த ரூட்டா? இந்த ரூட்டில் வந்து வீடு தான் இருக்குது. தெரிஞ்சு ஏய் வழி இல்லைடா நினைக்கிறேன். கால் தொடங்க பாடுறா, கால் தொடங்க இருக்கு பாருங்க. நாங்கள் வந்து கால் தடலாம் பார்க்குறோம். ஒருத்தரோட கால் தடமும் இல்லை. வழியே வழி தெரியாமல் இங்கே 1 கிலோமீட்டர் வந்து போயிட்டு தம்பி தப்பா வந்துட்டீங்க பா சொன்னாங்க. காண்டேடா, ஒரு போல் கூட வச்சிடலங்க. சரி ஓகே, நாங்கள் ரைட்டில் போகிறோம். நீங்களும் வந்தீங்கன்னா ரைட்டில் போங்க, அதுதான் வழி. வாங்க போகலாம். ஐயா, சென்னையிலேருந்து கிளம்பி பருவதமலை ஏறி சாமி பார்த்து அருள் வாங்கிட்டு போகலான்னு வந்தா இங்கே போர்டு கூட வைக்காம எங்களை சுத்த விடுறாங்களே ஐயா. சுத்த விடுறாங்களே, நாசமா போனவங்க. பருவதமலைக்கு போனுமா தம்பி? சொன்னான் நாங்களே என்ன பண்ணி அது சாமி கும்பிட வேண்டாம் சொல்லி சாமி கும்பிட்டு வேலை வழியில் வந்து சுற்றிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணுங்க, அந்த கோயிலே உள்ளிட்டு ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயர் இருப்பார். அதுதான் வழி. நாங்கள் தப்பான வழியில் போயிட்டு சுற்றிட்டு வரோம். இதான் வழி. நம்ம கிட்ட மலை கிட்ட வந்துட்டோம். ஜஸ்ட் அங்கே மேலே இருக்குல்ல, அதுதான் மலை. இப்போ நம்ம ரோட்டில் தான் இருக்கோம். எதிர்க்க முகத்தை சொல்லிட்டு போகிறானுங்க. 6 மணி நேரம் ஆச்சா? நாங்களாம் எவ்வளோ நேரத்தில் ஏறோம்னே தெரில. இப்போ பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து படிக்கிட்டுக்கு வந்துட்டோம். இது வாங்க போகலாம். மலைக்கு வந்து வாட்டர் பாட்டில், குப்பை, அறிவு கட்ட நாய்ங்க. எந்த மலை போனாலும் குப்பை போடுவாங்க போல இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னாக்கா மூளை இருக்காம நடந்துக்கோங்க. நம்ம கொண்டு வர குப்பையை பேக்கில் போட்டு கீழே இருந்து போட்டுடலாம். மலை குப்பையாக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இங்கேயே டயர்ட் ஆகிட்டோம். ஒரு 550 படிக்கட்டெலாம் ஏறிப்போம். என்ன படிக்க ரொம்ப செங்குத்தா பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. அதனால் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. இருக்க நினச்ச விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், குப்பை போட்டுருவோம் நாய் பசங்களுக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதிர்பார்த்த விட சம்மட்டாக இருக்குது. டிஷர்ட்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. தண்ணி வர போல புரிஞ்சு அந்த அளவுக்கு. வாட்டர் பாட்டில் இங்கே வரக்கூடாது, இங்கே வரக்கூடாது, இங்கே வரக்கூடாது. ஆ, ஒரு குச்சி ஒன்று வச்சுக்கோங்க. கீழே தட்டினா தான் குழம்பு போயிடுது. பா, வாட்டர் வியூ. கஷ்டம், நாங்கள் படி பார்க்க முடிச்சிட்டோம். இது 1650 இருக்குது. இப்போ வந்து கல்லுப்பாறை வந்திருக்கோம். படிக்கட், கல்லுப்பாறை, கம்பி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? கல்லுப்பாறையில் இருக்கோம். எங்கே இருக்கோம் சொல்லுங்கடா, எங்கே இருக்கோன்னு. ஏத்தத்துலையும் இறக்கத்துலையும் கூட்டி போகிறானு. எந்த ஊருக்கா கூட்டி போகிற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? கல்லுப்பாறை வந்து செம்மையாக இருக்குது, செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. நிஜமாக பயங்கரமாக இருக்காங்க கல்லுப்பாறை. செம வருத்து பார்த்தீங்களா, எவ்வளோ செங்குத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. ஏறும் கூட ஏறிடலாம், ஆனால் இறங்கும்போது ரொம்ப கஷ்டமாக போன நினைக்கிறேன். நாங்கள் வந்து பாதி தூரத்தை தாண்டிட்டோம். இன்னும் பாதி தூரம் தான் இருக்கு. அப்பா, வெயில் அதிகமாக அதிகமாக செம்மையாக இருக்குது. நான் பரவாயில்ல, இவங்க ரெண்டு பேர் ஜூஸ் ஆகிட்டானுங்க. இன்னும் முடியல, அவ்வளோதான் இருக்குது. போதும் மழை பயங்கரமாக இருக்குது. இன்னும் வந்து செகண்ட் பாதையும் முடிக்கல. கல் பாதையை முடிச்சுட்டு அடுத்து ஏதோ கம்பி பாறை போகணும். கடப்பாறை, கடப்பாறை ஏதோ இந்த பாதையை ஃபஸ்ட்டு முடிக்கணுங்க. இது வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப எனக்கே ரொம்ப டேஞ்சராக இருக்குது. ஆ, போக போக பயங்கரமாக இருக்கும் போல அனுபவம். அப்பா, இங்கே வரீங்கனாக்கா இந்த ஹெல்த் இஷ்யூ, இதில் உங்களால் வந்து ஒரு ரன்னிங்கும் ஓட முடியாது, ரொம்ப நடக்க முடியாது. மயக்கம்னாக்கா வராதிங்க. கண்டிப்பாக வந்தீங்கனாக்கா ரொம்ப அவஸ்தப்படுவீங்க. ரொம்ப ஏன்னா எங்களாலே இங்கே முடியல. ஓரளவுக்கு வந்து அந்த கல் பாதையை வந்து முடிச்சிருக்கோம், ஆனால் இன்னும் ஃபுல்லாக முடியல. இந்த வியூ பாருங்கள். இப்போ தாங்க வந்து நல்ல வியூ வந்திருக்கு. ப்ளஸ் காற்றும் இப்போ தான் அடிக்குது.
அப்பா அப்படியே அப்படியே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது, செம்மையாக பசிக்குது. இங்கே சாப்பிட ஒன்றும் கிடைக்கல, கீழேருந்து எல்லாம் மேலே கொண்டு வரலாம். ஐயோ குச்சி கீழே போட்டேன், குரங்கு அட்டகாசம் தாங்க முடியலங்க. ஒரு செம்ம அனுபவமாக இருக்குது. இன்னும் மலை ஏறி முடிக்கும் போதெல்லாம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரில. நாங்கள் எங்கே போனோம் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே போனோங்க. இது ஜூம் பண்ணி காட்டுறேன், மேலே இன்னும் பண்ணுங்க, இன்னும் ஜூம் பண்ணுங்க, இன்னும் அப்படியே ரமணா பட்டில் மாதிரி அங்கே போனோங்க நாங்கள் இன்னும். ஓ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கீழேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்கோன்னு தெரியாது. எங்களுக்கு வீடெலாம் குட்டி குட்டியாக தெரியுது, இந்த அளவு மேலே இருக்குங்க. அவங்களுக்கு எப்படி தான் அந்த இது ரொம்ப கடினமான பயங்கரம் நேரம் பயங்கரம் கொஞ்சம் ஓம் நம சிவாயான் அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். இப்போ இது வழியாக மேலே ஏறணும், வாங்க போகலாம். அதே மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குங்க. கோவிந்த் எப்படி இருந்தது? வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்பா செம சேலஞ்சி, இவ்வளோ இன்னும் மேலேயே வரல, செமையாக இருக்குங்க. அப்பா இந்த ஃபோட்டோலாம் பார்க்க வந்து சிம்பிளாக தெரியலாம், ஆனால் ஏறும் போது செம்ம பாருங்க. அவங்களாம் வேறு லெவல், எப்படி போட்டான்னு தெரில. அவங்களுக்கு கோடி பண்ணியும் அப்பா அப்படிங்க பாருங்க. என்ன மரம் வரணும், இருபது வரான் பாருங்க, அப்படிதான் வரணும். வியூ பாருங்க, பயங்கரமாக இருக்குது. இதுதான் வந்து வழி. இங்கே பார்த்துனா கீழே எதுவும் மண் இதுவாக இருக்குது, சரிஞ்சிருக்கு போல. அதெல்லாம் இந்த இது போட்டிருக்காங்க, சூப்பராக இங்கே வியூ. இது இந்த மாதிரி இதை பிடிச்சிட்டுலாம் நடந்து வரணும். இன்னும் மேலே வந்து அங்கே பாருங்க, அங்கே போனாங்க. இன்னும் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. செம்மையா முன்னாடி வீடியோ அப்போ அங்கேயா எங்கேயோ வந்து நினைக்கிறேன். இப்போ இங்கே வந்துருக்கோங்க. இப்போ எங்கே காற்று, இது முன்னாடி வீடியோவில் அங்கேயோ எங்கேயோ உட்காந்துருப்போம்னு நினைக்கிறேன், எங்கேன்னு தெரில. இப்போப்பா செம்மையாக உச்சிக்கு வந்திருக்கேன், காற்று அடிக்குதுங்க செம்மையாக, நல்ல காற்று. அப்பா ஒரு பத்து நாளைக்கு ஜிம்மே போவேன் நம்மள, அந்தளவுக்கு செம்மையாக பாடி ஃபுல்லாக ஒர்க் ஆகிருக்கு. இன்னும் இன்னும் முடியல, இன்னும் முடியல, இன்னும் மேலே போய் நம்ம சிவனை பார்க்கல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்து கோவில் ரீச் ஆகிட்டோம். மூணு பாதை, கல் படிக்கட்டு, கல் பாதை, அப்புறமா வந்து இந்த கடப்பாறை பாதை எல்லாம் தாண்டி கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ வந்து மனசே நிம்மதியாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு சிவபெருமானை பார்க்க வந்திருக்கோம். எல்லாம் நாங்கள் வந்து சாமி பார்த்துட்டோம், ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஆமாம் செம்மையாக இருக்குது. இப்போலாம் வந்து ஒரு அப்படியே புத்துணர்ச்சியாக இருக்குது நிஜமாலே. ஆமாம் அப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு பலன் கிடச்சிச்சு சாமி பார்த்துட்டு. கடைசியில் நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சாமி கும்பிட்டோம், இப்போ வந்து கிளம்ப போகிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? வேறு லெவல். உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா செம்மையாக இருந்துரு, டஃப்பாகவும் வந்துரு. அந்த டஃப் எல்லாமே எங்கள் சாமி பார்த்தோன்னு போயிடுச்சு, நல்ல பசி. இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா குரங்கோட அத்துவியம் பயங்கரமாக இருக்குது, அதனால் வந்து இந்த மாதிரி குச்சிலாம் எடுத்துகிட்டு வாங்க. ஆனால் சில குரங்கெலாம் வந்து பயப்பட மாட்டேங்குது. ஸோ வந்து வந்தால் கொஞ்சம் கேங்காக வாங்க, சோழவெல்லாம் வராதிங்க. முக்கியமாக ஃபஸ்ட் எய்ட் கிட்டில் அது மாதிரி கிடைக்காது. ஸோ ப்ரிகாஷனாக வாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா அன்னதானம் மடம்னு ஒன்று இருக்குது, ஆனால் அங்கே சாப்பாடு கிடைக்குமான்னு தெரில. நாங்கள் போகல. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலை ஏறினோடனே கோவிலுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மலை ஏறுறதுக்கு முக்கியமான டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விடிகாலே ஏறிடுங்க. அதாவது ஒரு ஆறு மணி ஏழு மணி சாமி பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு நாலு மணி மூன்றரை மணி தான் மலையேற ஸ்டார்ட் பண்ணிடணும். இல்லை நீங்கள் காலைல ஒரு ஆறு மணிக்கு தான் மலை ஏறி ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா சோழி முடிஞ்சு அப்படின்னு நீங்களே நினச்சிக்கோங்க. வரும்போதே நீங்களே வந்து சோழி முடிஞ்சுன்னு போட்டு வந்துக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நாங்கள் மலை இறங்கிட்டு இருக்கோம், செம்ம டயர்டாக இருக்குது. கோவிலேருந்து கொஞ்சம் வெளியே அப்படி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அன்னதானம் நடக்குது. ஒரு மணிக்கு இது அன்னதானம் சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன், சாம்பார் சாதம் அப்புறம் ரசம் சாதம் நிச்சயம் போகிறாங்க. நல்லாவே இருக்குது, அப்படியே சாப்பிட்டு போயிட வேண்டியதாங்க. இது வந்து இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் யாருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் வராதிங்க. உங்களுக்கு வந்து உங்களால் ஏற முடியும், இல்லை வந்து தாண்ட முடியும்னு சொன்னால் மட்டும் வாங்க, நக்கா வராதிங்க. ஸோ ப்ரிகாஷனாக வாங்க, பாய்.